எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொதுத்தமிழ் TNPSC ஜெனரல் தமிழ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 2022 ஆன்சர் கி பகுதி 2. ஏற்கனவே முதல் பகுதி கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் கொடுத்துருக்குறோம், அதை போய் பார்த்துக்குங்க. இப்போ தற்போது இரண்டாவது பகுதி கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 100 வரை. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெஃபரன்ஸோடு தெரியப்படுத்துங்க. 51வது கேள்வி, ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பகுத்தறிவு. பகுத்தறிவு. தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. கதரின் வெற்றி. அடுத்து பொறுத்துக, ஞான கண்ணாடி, சமயநூல், வேத விளக்கம், உரைநடை வடிவிலான சமயநூல், தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம், பரமார்த்த குரு கதை, நகைச்சுவை கதை நூல். அப்போ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள், படைப்புகள். அப்போ நீங்கள் வந்து இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆசிரியராகட்டும் கவிஞர்களாகட்டும் அவங்களுடைய படைப்புகள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில சமயம் ஒருத்தரோட இந்த மாதிரி படைப்புகளை கொடுத்து பொறுத்துக்காக கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம். பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர் என்பது தவறு, என இதுக்கு சரியான விடை வெற்றிலை விற்பவர் என்பது தான் பாசவர். மீதியெல்லாம் பாருங்க. ஓசுனர் எண்ணெய் விற்பவர், கண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று 1, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. சரி, கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். அப்ப இவை இரண்டுமே சரி. அடுத்து 58, கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். அகநானூற்றில் பாளைத்திணை பாடல்கள் எவ்வகை எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? பாளைத்திணை பாடல்கள் பாருங்க. பாளைத்திணைனா 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்கள். அப்போ நான் வந்து இதிலிருந்து எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸு. திணை பாளைத்திணை வந்து பாடல் வரிசை 1, 3, 5, 7 அந்த மாதிரி வரும். மொத்தம் வந்து 200. குறிஞ்சித்திணை வந்து 2, 8, 12, 18 மொத்தம் 80. முல்லைத்திணை 4, 14, 24, 34, 40 எண்ணிக்கை. மருதத்திணை 6, 16, 26, 36 எண்ணிக்கை 40. நெய்தல் திணை 10, 20, 30, 40 என்ற பாடல் வரிசை வரும். இதனுடைய எண்ணிக்கை 40. அப்போ இது ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் பொறுத்துக்காகவும் கேட்பாங்க, சில சமயம் இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து, வா எனும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர். வந்தவர். வந்தவர். ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஓடுதல். ஓடுதல். நொந்தான் சொல்லின் வேர் சொல் நோ. சரியான வேர் சொல்லை காண்க. கொண்டிலன். கொண்டிலன். கொள். இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் வந்து இது வந்து நெட்டில் வந்து ஒரு பக்கம் பார்த்ததுனால வந்து இது சொல்கிறேன். நீங்கள் வந்து புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆனால் இதுக்கு சரியான விடை இதுதான். அடுத்து 64, தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கடவுள். கடவுள். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? மொழிப்பற்றை. மொழிப்பற்றை.
அடுத்து 66 உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். அடுத்து 67 கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் பட்டி என்று அழைக்கப்பெற்றன. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம் 96 சிற்றிலக்கிய வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3 திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3 சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027 5027 இஸ்மத் சந்நியாசி எனும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் தூய துறவி தூய துறவி சரியான சொற்றொடர் ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அடுத்து 75 பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் அகரவரிசைப்படுத்தி எழுதுக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து அகரவரிசையில் எழுதுக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல் அடுத்து 77 மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ் திமிழ் மீதியெல்லாம் வந்து கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் வாரணம் பறவை புணரி கிமு 10 நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் கிமு 10 நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி யானை தந்தமும் மயில் தோகையும் யானை தந்தமும் மயில் தோகையும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் ஆப்ஷன் ஏ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி அடுத்து மடந்தை பருவத்தின் பெயர் 14 முதல் 19 வயது வரை மடந்தை பருவத்தின் பெயர் கலம்பக உறுப்புகள் 18 கலம்பக உறுப்புகள் 18 விடை கேற்ற வினா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அடுத்து 86 ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் தொகை சொற்கள் கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத தொடர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடுபணி ஏன்னா இது வந்து வினைத்தொகை மீதியெல்லாம் பாருங்க வெந்து வெம்பி எய்தி இதெல்லாம் வினையச்சம் நாற்காலி என்பது எவ்வகை பெயர் பொருட்பெயர் பொருட்பெயர் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் ரா அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது இதுக்கு சரியான விடை கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகம்
இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஐந்தாம் திருமுறையாக. ஏழைகளின் கற்பக விருட்சம் பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்றி என பாடியவர் திருமூலர். இது வந்து திருமந்திரத்தில் இருக்குது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று என பாடியவர் திருமூலர். கல் மனத்தையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் இரட்சணிய மனோகரம். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். எவரே புண்படாதுலகி புகழுடம் படைந்தார் பாடலடிகள் இடம்பெறும் நூல் மனோன்மணியம். அடுத்து 97. தன்வினை வாக்கியம் எது? செங்கூட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி தொடர் கட்டளை வாக்கியம். தொண்ணூற்றி 99. போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம்? அயற்கூற்று வாக்கியம். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஆப்ஷன் ஏ, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொதுத்தமிழ், டிஎன்பிஎஸ்சி, ஜென்ரல் தமிழ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4, 2022 கேட்கப்பட்ட வினாத்தாள் ஆன்சர் கீ. இதில் வந்து இரண்டாவது பகுதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.